ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், நம்ம பிக் பாஸ் சீசன் 6 தமிழில் சண்டே எபிசோடு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் திங்கக்கிழமை அந்த வாரத்துக்கான தலைவருக்கான போட்டி வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வார தலைவருக்கான போட்டியில் 4 பேர் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விக்ரமன், நம்மளோட மணிகண்டா, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரக்ஷிதா, அப்புறம் நம்ம அமுதவாணன். இவங்க 4 பேருமே வந்து போட்டிட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரக்ஷிதா வந்து அமுதவாணன் வந்து லைட்டாக வந்து புஷ் பண்ணி வெளியே அனுப்புகிறாரு. இந்த டாஸ்கே எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 பேருமே வந்து ஒரு சின்ன பவுல் கூட நிற்கணும், அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டிக்கை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணி அவங்கள வந்து வெளியே தள்ளணும். அதாவது வந்து சுமோ ரெஸ்லிங் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி தான், அதில் வந்து கையை யூஸ் பண்ணி தள்ளுவாங்க, இல்லை கைக்கு வந்து ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க, அதில் பஞ்சிங் பேக் இருக்குது, அதை வெளியே வந்து தள்ளணும். அதில் தள்ளும் போது நம்ம அமுதாவனும் ரக்ஷிதாவை தள்ளுறாங்க, நம்ம மணிகண்டா வந்து நம்மளோட விக்ரமனை தள்ளி விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேருமே வந்து விக்ரமனும் நம்மளோட ரக்ஷிதாவும் வெளியே போய் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மணிகண்டாவும் நம்மளோட அமுதவாணன் ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி போட்டிட்டுறாங்க. கிட்டத்தட்ட அமுதவாணன் ஒரு 2-3 வாட்டி வந்து கீழே வந்து மணிகண்டாவால் தள்ளப்பட்டு விழுந்துடுறாரு. அப்சல்யூட்லாம் வந்து நம்ம மணிகண்டா தான் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் வந்து ஒத்துக்க வச்சாலும் நம்மள அமுதவாணன் ஒத்துக்க மாட்டார் போல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இல்லை மணிகண்டன் வந்து அப்படி தள்ளலை, அவர் வந்து உடம்பு வச்சு தான் தள்ளினார், ரூல்ஸ் படி ஸ்டிக்கை வச்சு தான் தள்ளணும், ஆனால் நம்ம மணிகண்டன் வந்து அவரோட உடம்பு வச்சு தான் தள்ளிட்டுருந்தாரு. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கணக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம அமுதவாணன் திருப்பி திருப்பி ரீகேப் போட்டு போட்டு அந்த இதுவே வந்து ஒரு 4-5 வாட்டி விளையாடிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி டைமில் வந்து ரீமேட்ச் அப்படின்னு சொன்னாலே கூட அதையும் வந்து நம்ம மணிகண்டன் தான் ஜெயித்தார். அழகாக வந்து அவரோட பாடி வச்சு ரொட்டேட் பண்ணி நம்மளோட அமுதவாணனை ஸ்டிக்கு யூஸ் பண்ணி கீழே தள்ளிட்டாரு. ஆனால் வந்து இல்லை இல்லை அவர் வந்து பாடிலாம் யூஸ் பண்ணுறாரு, இப்படிலாம் யூஸ் பண்ணால் யார் வேணால் ஜெயிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமுதவாடன் திரும்ப திரும்ப வந்து ரீமேட்ச் கேட்டு கேட்டு ரொம்பவே வந்து உயிர் எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப இரிட்டேட்டாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு வந்து நம்மளோட வெற்றியை நம்ம வந்து கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தோல்வியும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். ஆனால் வந்து அதில் அமுதவாடன் ரொம்பவே வந்து வேஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே வந்து அவரோட தோல்வியை ஆரம்பத்துலேருந்தே ஒத்துக்கிறது கிடையாது. தனலட்சுமி மாதிரியே வந்து அவங்க பண்ணது தான் சரி அப்படின்றத தான் பேசுவாங்க. மற்றவங்க கரெக்டே பண்ணாலும் அது தப்பு அப்படின்னு சொல்லி போராடுறதுல ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒரு சலிச்சதே கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம அமுதவாணனும் கிட்டத்தட்ட வந்து அவர் பண்ணது எதையுமே அவர் வந்து ஒத்துக்கிறதே கிடையாது. மற்றவங்க ஜெயிச்சா கூட அதை வந்து ஒத்துக்க மாட்டுறாரு. கேட்டால் திரும்பி வந்து சரிப்பா நீ அப்படி தான் ஜெயிப்பானா ஒத்துக்கப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ வந்து ஸ்டிக் யூஸ் பண்ணி அடிக்கலை, திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாடி யூஸ் பண்ணி தான் நான் தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் திடீர்னு நம்மளோட விக்ரமனும் சொல்லிட்டாரு, ஆமாம் எனக்கும் டவுட்டாக இருக்கே, அப்போ மணிகண்டன் வந்து எல்லாருமே பாடி யூஸ் பண்ணி தான் தள்ளனாரா, என்னையும் அப்படி தான் தள்ளனாரா, கொஞ்சம் வந்து பிக் பாஸ் கொஞ்சம் அதை செக் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு மணிகண்டனுக்கே ஒரு மிஷின் ஷாக் ஆகிட்டு இருக்கோம். என்னையா எல்லாம் இப்படி கிளம்பிட்டீங்க, 5 குட்டி சர்க்கிள் அது, அதில் வந்து எப்படி இருந்தாலும் பாடி போடும், ஒருத்தர் தள்ளும் போது அந்த ஃபோர்ஸில் கூட இன்னொருத்தர் மேலே போய் பாடி போடும், அதுக்குன்னு அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி மணிகண்டனே வந்துருச்சு. எனிவேஸ் எல்லாமே வின் ஆகிட்டு நம்மளோட மணிகண்டன் வந்து வின் ஆகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் கேப்டனாக நம்மளோட மணிகண்டன் இருக்காரு, இதோட வந்து 2வது வாட்டி இருக்காரு. ஸோ எப்படி அவர் வந்து கேப்டன் டிசி காரஸ்க்கு வந்து சூப்பராக வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்க நீ சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து சந்திக்கலாம். டா கைஸ், பை.